ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்மிதாஸ் கிச்சனில் ஒரு பாயசம் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் பிடிக்காது அப்படிங்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாயசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இப்போ 2 டம்ளர் பால் நான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். ஸோ ஒரே ஒரு பெரிய கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 3 டம்ளர் பாயசம் ஆகு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் உருக்கு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பாலை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸோ அந்த கேரட்டை உள்ளே போட்டு நல்லா வந்து வேக வைக்கிறேன். பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா அந்த கேரட்டை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா மூடி வேக வச்சுக்கோங்க. பால் பத்தாது அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணி, 1 டம்ளர் வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் அவர் சேனல், டச் த பெல் பட்டன். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஸோ கேரட் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பால் வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் நல்லா வேக வைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போகணும், அப்போ தான் குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைகளுக்கு மித்த கேரட் சும்மாவே சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இப்படி வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மண்டை வெல்லம் வந்து 1 கேரட்டுக்கு இப்போ எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எவ்வளோ கேரட் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மண்டை வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ 1 கப் அப்படின்னா 1 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ ரேஷியோஸ் இருக்குது அப்படிங்கிறது. நல்லா வெல்லம் வந்து நல்லா கரையிட்டும், அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக கீ ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். ஸோ அதிகமாக வேணாலும் ஊற்றிக்கலாம், அட்லீஸ்ட் 2 ஸ்பூனாவது ஊற்றுனாதான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமே இருக்கும். நல்லா மண்டை வெல்லம் கரையிட்டும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ மண்டை வெல்லம் கரைஞ்சிருச்சு, கரும்புச்சக்கரை ஊற்றிக்கலாம், கருப்பட்டி இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ நல்லா சுத்தமானது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா வந்து ஒரு சுண்டு சுண்டுட்டு நல்லா பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் இறக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ண. ஸோ கீழ முந்திரி திராட்சையை நல்லா வந்து வறுத்து தாளித்து இப்படி சர்விங் பவுலில் மேலே கொட்டி கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.